சொல்லிக்கிறது ஸ்தோத்திரம் இந்த இருபத்தோரு வசனம் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் உங்களுக்கு எந்த வசனம் பிடிச்சிச்சின்னு சொல்லுங்க இந்த இருபத்தோரு வசனத்தில் உங்களுக்கு பிடிச்ச வசனம் சொல்லுங்க எதுங்க ரெண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ரொம்ப அருமையான ஒரு வசனம் உங்களுக்கு வேற என்ன வசனம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பதினெட்டு சரி வாசிங்க அது கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனம் வேற ஏதாச்சும் எதுங்க பன்னெண்டு பன்னெண்டு வாசிங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபதரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ரொம்ப வேற யாராச்சும் என்ன வசனம் பெண்கள்ல யாரும் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா இருபத்தோரு வசனத்தில் என்ன வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு பத்து வாசிங்க சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்ச இருங்கள் கணம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் கணம் பண்ணுறதுல ஒரு ஒரு கொள்ளுங்கள் என்று இல்லைங்களா ஒரு ஒரு வசனமும் ஒரு விசேஷமான வசனமாக இருக்கிறது ரோமர் இந்த பன்னெண்டாவது அதிகாரத்தில் இந்த பன்னெண்டாவது அதிகாரத்தில் நம்ம மூணு காரியம் மாத்திரம் இன்னைக்கு படித்து சென்றால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எனக்கு நான் நம்புகின்றேன் முதலாவது கர்த்தர் செய்கிற வேலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் லெட் காட் பி காட் நீங்கள் தேவன் தேவனாக இருந்து அவர் செயல்படும் போது நம்ம வாழ்க்கை ஒரு ஆஸ்வாதமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இரண்டாவது நீங்கள் நான் நம்மளே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் தெய்வன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூணாவதாக மித்தவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தில் ரோமர் புத்தகம் எப்ரேர் புத்தகம் ரெண்டு புத்தகம் வாசிக்கும் போது பவுல நிறைய காரியம் மாற்றி 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 சொல்லியிருப்பார் கோர்வையாக சொல்ல மாட்டார் அவருடைய முக்கியமான கருத்தை வந்து முதல்ல சொல்ல மாட்டார் சில சமயம் நடுவில் சொல்லுவார் கடைசியில் சொல்லுவார் நம்ம வந்து தியாலஜிக்கல் காரியத்தை நாம் படித்து கொண்டிருப்போம் ஆனால் நான் ரோமர் புத்தகத்தை படிக்கும்போதும் சரி ஆதி படிக்கும் படிக்கும்போதும் சரி கடைசி புத்தகத்தை படிக்கும்போதும் சரி ரெவலேஷன் படிக்கும்போதும் சரி காஸ்பல் ஆஃப் ரெவலேஷன் காஸ்பல் ஆஃப் ரோமன்ஸ் தான் அப்படி தான் நான் வாசிப்பேன் ஏன்னா ஒரு ஒரு புத்தகத்துலேயும் என்ன இருக்குது சுவிசேஷம் சுவிசேஷம்னா என்னுடைய ரட்சிப்புக்கு என்ன தேவை நான் எப்படி செயல்பட வேண்டும் அதான் பௌலம் எழுதுகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பன்னெண்டாவது அதிகாரத்துல சென்ட்ரல் ஸ்கீ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஒரு வசனம் எது என்று பார்க்கும்போது பதினெட்டாவது வருஷம்தான் உங்களால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் சமாதானமாக இருக்கிறதுக்கு வழிமுறைகள் தான் இந்த பன்னெண்டாவது வசனத்தில் பன்னெண்டாவது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார் நீங்கள் தேவனோட சமாதானமாக இருங்கள் நீங்கள் உங்களோட சமாதானமாக இருங்கள் நீங்கள் மித்தவர்களோட சமாதானமாக சமாதானமாக இருங்கள் சபையிலையும் சரி வீட்லேயும் சரி நண்பர்கள்டையும் சரி சொல்கிறது சொல்கிறது உண்டு நீ சமாதானமாக இருந்தால் மித்தவங்க சமாதானமாக இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுவ உன்னுடைய மனசு குழம்பி இருந்துச்சுன்னா பாரமாக இருந்தால் அது வந்து வருத்தத்தோடு இருந்தால் அந்த வருத்தமானது மித்தவர்களுக்கும் தெரியும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்கின்றார் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது சமாதானம் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு வாசிக்கின்றோம் ஒரு நிமிஷம் மாத்திரம் எடுத்து என்னென்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை எடுத்து போடுதுன்னு பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்களும் நானும் அதிகாலம்புரை வேதத்தை திறந்து தியானிக்கும் போது ஜபிக்கும் போது அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது கருத்தராக இயேசு கிறிஸ்ட் நம்மளை நிரப்புறார் சந்தித்து பலப்படுத்துகிறார் அந்த சமயத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதானம் அதுக்கு பிறகு அந்த நாள் நம்ம அப்படியே செலவழிக்கும் போது இங்கேயும் அங்கேயும் போய் சில காரியங்கள் பண்ணும்போது இங்கே வரும்போது எடு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமாதானம் போயிடுது கடைசியில் அந்த நாளை முடிக்கும் போது சில சமயம் வந்து மனைவி வந்து கேட்பாங்க சிடு சிடுன்னு ஏன் உழுவுறீங்க அது எப்போ தான் அது கடைசியில் தான் அந்த க்ளோஸ் ஆஃப் த டே இல்லையா சமாதானமாக வீட்டில் வர வீட்டுல அது கொஞ்சம் கோபமா வரது எனக்கு போச்சு சமாதானம் நம்ம வாழ்க்கையிலேருந்து எப்படி போகுதுங்க என்னென்ன என்னென்ன காரியம் வந்து நம்ம நம்ம வாழ்க்கையிலேருந்து சமாதானம் எடுத்துடுது எப்படிங்க கோபம் ஆமாம் பிறர் மேல் கோவப்பட்டாலும் சரி நம்ம மேல் கோவப்பட்டாலும் சரி ஆக்சுவலி நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் ஈஸியாக மன்னிச்சிடுவோம் பிறரை கொஞ்சம் லேட்டாக தான் மன்னிப்போம் கர்த்தர் மேலே கோவப்பட்டாக்க நான் லேஸாக அவரை மன்னிக்கவே மாட்டோம் இல்லையா சரி கோபம் சில சமயம் கோபம் வந்து நம்மளுடைய சமாதானத்தை எடுத்துடுதுன்னு பார்ப்போம் பார்க்குறோம் வேறு என்ன சமாதானம் எப்படிலாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு ஒரு நாளும் போகுது சரி நமக்கு அவசியமில்லாத காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இல்லை என்று பார்க்கும்போது நம்ம வந்து என்ன அந்த காரியத்தை செய்தால் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று இருக்காதுன்ட்டு தெரிஞ்சும் நாம் அதை செய்யும்போது சமாதானம் போது என்று பார்க்கின்றோம் ஒருவேளை நம்மளுடைய சமாதானம் வந்து உடல் ரீதியாக இருக்கலாம் நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் சில சமயம் வந்து பேட் ஆட்டிடியூட் நம்ம வந்து எது எடுத்தாலும் சரி அதில் வந்து குறை கண்டுபிடிக்கிறதுல இருந்தாக்கா அந்த சமயத்தில் தவறாக நெகட்டிவ் திங்கிங் அப்படி இருந்தால் சமாதானம் இருக்காது சில சமயம் வந்து மித்தோர்கள் நம்மளை எதிர்க்கும் போது நாம் மித்தவர்களை எது எது எதுக்கும் போது சமாதானம் போய்விடும் சில சமயம் வந்து தோல்வியினால் சமாதானம் போகும் நம்மளுடைய கனவுகள் முழு முழுமை அடையாதனால் சமாதானம் போகும் நம்மளுடைய உறவுகள் சரியால் சரியால் இல்லாத இல்லாமல் இருந்தால் சமாதானம் போகும் என்று நிறைய காரியங்கள் இருக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் என்று எப்படி உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் இருக்கும் எப்படி நீங்களும் நானும் சமாதானமாக இருக்க முடியும் நம்மளோடையும் தேவனோடையும் குடும்பத்தோடையும் சபையோடையும் என்று பார்க்கும்போது சில காரியங்களை எங்க சொல்றாரு மூணாவது வாசத்து வாசிங்க அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஹி பயப்படாமல் பேசு சத்தமாக பேசு இல்லையா ஒரு சின்ன பையனை பார்த்து நம்ம நம்ம பசங்களை பார்த்து சொல்லுவோம் அவங்கள வந்து மூஞ்சியில் பார்த்து பேசணும் தலையை கீழே போடக்கூடாது ஏன்னா தலை கீழே போட்டு பேசினா என்ன அர்த்தம் கான்ஃபிடெண்ட்டாக இல்லையா சத்தமாக பேசலைனாக்கா என்ன அர்த்தம் கான்ஃபிடண்ட்டாக இல்லை சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டெலிஃபோனில் பேசும்போதும் நீங்கள் எந்திரிச்சு நின்று பேசுவீங்க யாரோ பெரியவர் அங்கேருந்து பேசுவார் ஒரு ஆஃபீஸர் அது உங்களை பார்க்க நீங்களும் அப்படின்னா பையன் சிரிக்கிறான் பாருங்க சரி அங்கே யாராச்சும் தலைவர் பேசிட்டு இருப்பார் நீங்கள் அவருக்கு மரியாதை இங்கே கொடுக்குறீங்க ஆனால் அது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முக்கியம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னாக்கா என்னை பற்றியே நான் பெரியவனாக என்றது அதை நான் வாசிக்கும் போது அந்த சிந்தனைகள் உங்களுக்கு எனக்கு நீங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறாயிரத்தி இரநூறு சிந்தனை வேம் ஆஃப் தாட்ஸ் தான் சைக்காலஜி சொல்கிறாங்க வேம் ஆஃப் தாட்ஸ்னால் தாட் ப்ராசஸ் ஆறாயிரத்தி இரநூறு சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குமா அந்த ஆறாயிரத்தி இரநூறு சிந்தனையில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நான் வந்து என்னையை பற்றி தான் யோசிக்கிறானா ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லைங்களா அது நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்னையை பற்றி தான் நான் யோசிக்கிறேனா என்னுடைய நான் வந்து பேசும்போது எப்படி பேசணும் இப்போ வந்து ஒரு பிரசங்கமாக தயார் பண்ணிகிட்டு இருந்தேனாக்கா நான் வெளியே போனேனாக்கா என்ன துணி போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா யாரும் சந்திக்க போனாக்கா அங்க போய் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி என்னை பத்தியே தான் நான் யோசிச்சு இருக்கிறேன் தொண்ணூத்தி சதவீதம் என்னை பத்தி நான் இருக்கிறதோட மேலாக எண்ணக்கூடாதான் எப்படி நான் அதை செய்வேன் என்று பார்க்கும்போது மித்தவர்களை நான் வந்து குறைவாக யோசிக்கும் போது நான் என்னை பத்தி பெருமையாக நினைத்துக்கொள்கிறேன் அந்த காரியம் என்னன்னாக்கா என்னை பற்றி நான் பெருமையாக நினைக்க நினைக்கும் போது பெருசாக போது எனக்கு வந்து மித்தவர்களை வந்து என்னுடைய கண்ணு மூடிடுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் நான் வந்து நானே ஒரு கட்டு மாதிரி எனக்கு சுற்றி போட்டுக்கிறேன் யாரும் என் பக்கத்தில் வர முடியாது அன் அப்ரோச்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கிறிஸ்டின் ஷுட் லிஃப்ட் அப் கிரைஸ்ட் அபவ் ஆல் நாட் செல்ஃப் எய்சு கிறிஸ்துவே ஒரு கிறிஸ்துவன் எல்லாத்துக்கும் மேலாக வைக்கணுமா அவன் அவனே வைத்து வைக்கக்கூடாது என்று நாம் மறுபடியும் மறுபடியும் இதே கனெக்ஷன்ல இருக்கு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தையாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதீர்கள் எப்படி நான் என்னைய பத்தி பெருசாக பெருமையாக நினைச்சுக்கிறேன் என்று பார்க்கும்போது என்னோட யாரும் நல்லா யோசிக்க முடியாது என்னோட யாரும் நல்லா இது பண்ண முடியாது எனக்கு தெரியும் வைஸ் இன் யோர் ஓன் சைட் இன் யுவர் ஓன் ஐஸ் இல்லையா இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிர்வாதமாகவே இருக்க முடியாது ஏன்னாக்கா மித்தவர்களுடைய நன்மையை அவர்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சுக்கொள் பத்தாவது வருஷத்துல கடைசி பாதியும் வாசிங்களேன் இதெல்லாம் அதே கருத்து உள்ளதான் சொல்றாரு சகோதரத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தை கொள்ளுங்கள் இன் ஆனர் கிவிங் ஒன் அப்படின்னாக்கா அதற்கு நீ என்ன பண்ணா அவர்களை நீ வந்து குறைச்சி எண்ணாமல் நீ அவர்களே நீ வந்து மேலாக என்ன என்று அந்த அந்த கருத்து இருக்குது பத்தாவது வருஷத்தில் ஆங்கி ஆங்கில வேதத்தில் எப்படி இருந்தாலும் சரி சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நாம் நாம் என்னமோது முதலாவது அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது என்ன வந்து கவுன்சில் கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது நீ உன்னையை பற்றியே அதிகமாக நீ யோசிக்காத என்று அவர் சொல்லுகின்றார் இரண்டாவதாக அஞ்சாவது வசனத்தை யாரும் வாசிங்க அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் ஈசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களையும் என்னையும் ஒரு ஒரு குடும்பத்துக்குள் கொண்டாந்து உங்களையும் என்னையும் ஒரே உடலாக அவர் மாற்றி விட்டிருக்கிறார் அந்த ஹார்மனி அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து யார் என்று பார்க்கும்போது நீங்கள் வந்து கண் கண்கள் நீங்கள் கை நீங்கள் காலு நீங்கள் மூக்கு நீங்கள் தர அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எல்லாத்தையும் அந்த ஒரு உடலில் அவர் அமைத்து வைத்திருக்கிறார் அதை நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும் என்று பார்க்கும்போது ஏற்றுக்கொண்டால் அதான் அலாவிங் காட் டு பி காட் தேவன் தேவனாக செயல்படுறதுக்கு நாம் விடும்போது நம்ம வாழ்க்கையிலும் சரி ச சரி சபையிலும் சரி அப்பொழுது நிச்சயமாகவே சமாதானமாக இருப்போம் இல்லைங்களா அந்த அடுத்த வருஷத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பற்றி அங்கே ஒரு பகல் எழுதியிருக்கிறார் பிரசங்க வரம் போதிக்கிற வரம் நன்மை செய்கிற வரம் தீர்க்க தரிசன வரம் என்று அவர் அப்படியே கூறிக்கொண்டு வர்றதை நாம் பார்க்குறோம் எத்தனை வரம் இருக்குங்க பரிசுத்தாவின் வரம் எத்தனை இருக்குது நீங்க எத்தனை படிச்சிருக்கிறீங்க வித்தியாசமாக சொல்லுங்க சரிங்க நீங்க என்ன போது எத்தனை எண்ணி இருக்கிறீங்க வரங்களே பரிசுத்தாவின் வரம் சி சிலவங்க சொல்கிறாங்க இருபது இருக்குன்றாங்க இருபத்தி ரெண்டு இருக்குன்றாங்க அன்னைக்கு பாஸ்டர் நம்ம இங்கிலீஷ் சர்ச் பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணும் போது ஒரு இருபத்தஞ்சி வரத்தை வச்சு ஜோம் பண்ணார் ஜெபத்திலே அப்போ அவர் வந்து நேற்று சந்தித்தேன் ஒரு ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் சொன்ன பாஸ்டர் நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஜெபம் இருந்துச்சு ஜெபமாக இருந்துச்சுன்ட்டு வரம் வந்து எந்த வரம் வந்து ரொம்ப முக்கியம் சித்ரா சொல்லுங்கள் எந்த வரம் முக்கியம் எப்படிங்க சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் ஜோயல் எந்த வரம் முக்கியம் எனக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள்லாம் முனைவிட்டே இருக்கிறீங்க கேட்டுக்கூடாதுன்ற மர்சி சொல்லுங்கள் எந்த வரம் முக்கியம் மிஸ்டர் மணி சொல்லுங்கள் எந்த வரம் முக்கியம் எந்த வரமே முக்கியம் இல்லைன்றீங்களா எப்படிங்க இப்ப என்ன என்ன கேள்வி கேட்டு கேட்கிறேன் அப்படின்ட்டுனாக்கா எந்த கட்டளை முக்கியம் எப்படிங்க எல்லா கட்டளையும் முக்கியம் எந்த வரம் முக்கியம் எல்லா வரமும் முக்கியம் ஏன் என்று பார்க்க சொல்லுங்க அன்பு ஆமா அது கடைசியில அவர் வந்து போதித்தாலும் தீர்க்க தரிசனம் இருந்தாலும் வளமையாக நீ அற்புதம் செய்த செய்தாலும் அன்பு இல்லாட்டால் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு கருத்துல அவர் சொல்றத நாம் பார்க்கின்றோம் ஆனால் இது வந்து தெய்வனுடைய உடல் எப்படி நீங்களும் நானும் நமக்குள் சமாதானமாக இருக்க முடியும் எப்படி நீங்களும் நானும் குடும்ப குடும்பமாக சபையாக சமாதானம் இரு சமாதானமாக இருக்க முடியும் என்று பார்க்கும்போது நான் தேவன் எனக்கு கொடுத்த வரத்தை ஏற்றுக்கொண்டு அதை நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கர்த்தாவே இந்த வரத்தை உபயோக உபயோகிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கொடுங்க என்று அந்த ஜபத்தோடு இருக்கணும் இவர் மாதிரி பாட முடியலையே இவர் மாதிரி நம்ம வந்து இசையை வாசிக்க முடியலையே இவங்க மாதிரி வந்து சாப ஸ்கூல் டீச் பண்ண முடியலையே அப்படியே நம்ம யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ப வரத்தை உபய உபயோகிக்காம இருக்கிறோம் அப்ப என்ன அர்த்தம்னாக்கா சமாதானமாக இருக்கிறதுக்கு தெய்வன் கொடுத்த வரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நான் பயன்படுத்த வேண்டும் நான் எப்படி இந்த சமாதானத்தில் நான் நான் வந்து பங்கு பெற முடியும் எப்படி நான் அந்த சமாதானத்தை கூட்ட முடியும் என்று பார்க்கும்போது மித்தோர்கள் வரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா என்னுடைய வரத்தையும் நான் ஏற்றுக்கணும் இப்போ ஃப்ரான்சிஸ் வந்து என்னுடைய வரம் வந்து எனக்கு வந்து போதிக்கிற வரம் இல்லை எனக்கு அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு தெரியும் எனக்கு டீச்சிங் வரம் தான் இருக்குது என்னோட நிறைய பேர் அருமையாக போதிப்பாங்க ஆனால் டீச்சிங் டீச்சிங் பண்ணும்போது ஒரு பத்து பேரில் ஒரு மூணாவது ரேங்க்னாச்சும் வந்துடுவேன் டீச்சிங்கில் மிஸ்டர் வந்து நல்லா என்ன எழுதுறாரு அந்த வரம் இருக்குது அப்படின்னாக்கா நான் வந்து அந்த வரத்தை ஏற்றுக்கொள்ளணும் அதை வந்து நான் வந்து உற்சாகப்படுத்தணும் இதெல்லாம் என்ன வரோம் என்கிட்ட இருக்கிறது தான் வரோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்க அப்போ சமாதானம் இருக்காது யாரோட இருக்காது எனக்குள்ள என்னோட இருக்காது ஐ எம் நாட் அட் பீஸ் வித் மை செல் தேவனோட எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்காது எனக்கும் பிரான்சிஸுக்கும் சமாதானம் போயிடும் சமாதானமாக இருக்க கத்துங்கோ என்று சொல்லும்போது தேவன் அந்த அந்த அழகாக வைத்திருக்கிற ஒற்றுமையாக சேர்த்து சேர்த்து அந்த வடிவம் உள்ள அந்த சரீரத்தை சபையை அந்த குடும்பத்தை வித்தியாசமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அது பிரகாரமாக செயல்படும்போது சமாதானம் இருக்கும் என்று நாம் வாசிக்கின்றோம் எப்படி சமாதானமாக இருக்கணும் என்று இந்த பன்னெண்டாவது அதிகாரத்தில் இவர் ஆச்சரியமாக வேறு வேறு காரியத்தை சொல்றது நாம் பார்க்கின்றோம் பதினேழாவது வசனமும் பத்தொன்பதாவது வசனமும் வாசிங்க ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் பெரிய மாணவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் சுமாதானமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்றா தீமைக்கு தீமை செய்யாமல் பழி வாங்குற எண்ணத்தை திட்டத்தை விட்டு விடுங்கள் என்று அவர் இங்கே சொல்றது நாம் வாசிக்கின்றோம் இல்லைங்களா இது எந்த இருந்து எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏசு கிறிசு இருக்கிற காலத்துலையும் சரி அதுக்கு முன்னா முன்னாடியும் சரி என்ன லா ஆஃப் த டாலியன்ஸ் அப்படின்னு சொல்லி சில கட்டளைகள் இருக்கு அது லா ஆஃப் த டாலியன்ஸ்னாக்கா பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண் இன்னமும் அதே அதே லாஸ் தான் அதே காரியங்கள் தான் முஸ்லீம் தேசத்தை இன்னமும் ஆட் பயங்கர எதிரி உங்களை வந்து நீங்களும் அந்த குடும்பமும் வருஷ கணக்கில் எதிரியாக இருக்கிறீங்க ஆனால் அன்றைக்கு உங்க குடும்பத்தை உங்க உங்களுடைய வீட்டை நுழையும் போது நான் சமாதானமோத்தோட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டானாக்கா நீங்க அந்த எதிரியை உங்க உயிரை கொடுத்தும் காப்பாற்றணுமா அதான் அவங்களுடைய சட்டம் இனமும் பல்லுக்கு பல்லும் எடுக்கலாம் அதே போல சமாதானத்தோட வந்துட்டாக்க உங்க உயிரை பணம் வைத்து அவர்களை காப்பாற்றணும் அதான் சட்டம் அந்த சூழ்நிலையில் இவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறாருனாக்கா அடைக்கலம் பட்டணம் இருக்கிற சுமயத்தில் அடைக்கலம் பட்டணம் எதுக்கு இரு எதுக்கு இருக்குங்க நான் வந்து தெரியாமல் தெரியாமல் உங்க மேலே தவறு பண்ணிட்டால் நீங்கள் வந்து அதுக்கு பழி வாங்கலாம் ஆனால் நான் அடைக்கலப்பட்டினம்னு போயிட்டுனாக்கா அந்த அடைக்கலப்பட்டினத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு அடைக்கலப்பட்டினம் இருக்கிற சமயத்தில் அவர் எழுதுகிறார் என்ன எழுதுறாரு தீமைக்கு தீமை செய்யாத நீ என்ன பண்ணிடு என்ன என்னக்கா வெஞ்சன்ஸ் என்ன சொல்லுங்க தமிழ்ல பழி வாங்காத இது ரொம்ப நமக்கு மனிதனுடைய என்ன ஒரு ஹியூமன் நேச்சர் என்னன்னாக்கா யாராச்சும் நமக்கு தீமை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அது பழி வாங்கிட்டா தான் நமக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும் ஆனா என்ன நமக்கு புரியலனாக்கா அந்த பழி வாங்குகிற காரியம் வந்து இதுங்களாம் தேவனுடையது எதுக்காக நீங்கள் நீங்களும் நானும் பழி வாங்கக்கூடாதுன்ட்டு சொல்லி வேதம் வந்து நிறையா சொல்லுது ஒரு கதை மூலமாக சொல்கிறேன் நான் காலேஜில் தான் மூணாவது செமஸ்டர் பூனாவில் படிச்சுட்டு அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து ஒசூரில் இருந்தாங்க இல்லை பெங்களூரில் இருந்தாங்க அவர் ஒரு மீட்டிங்க்கு வராரு சரஸ் பார்க் பூனாவுக்கு வரும்போதெல்லாம் ஏதாச்சும் புலகாரம் சாப்பாடு காசெல்லாம் கொண்டாடுவார் வாரம்பா ட்ரெயின் அதிகால பிற மூன்று மணிக்கு வந்து நிற்கும் பூனாவில் எனக்கு காலேஜ்லேருந்து நைட்டு பஸ் வந்து இருந்து ஸ்டேஷனுக்கு கடைசி கடைசி பஸ் வந்து பத்து மணிக்கு அது மிஸ் பண்ணிட்டாக்கா ஆட்டோவில் போகணும் ஆட்டோவில் போகிறது காசு இருக்காது இல்லைன்னா நடக்கணும் ஒரு எட்டு ஒம்பது பத்து கிலோமீட்டர் இருக்கும் அப்பா போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு டீனு ஆஃபீஸுக்கு போனேன் மூணு டீன் இருக்காங்க அன்னைக்கு மூணு பேருமே இல்லை மானிட்டர்கிட்ட போனேன் அண்ணே தமிழ் தமிழ் பையன் தமிழ் அண்ணே அண்ணே நான் போகணும் அப்பாவை பார்க்குறதுக்கு டீன் எல்லாம் பாரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அண்ணே இல்லையே சரி நீ என்ன பண்ணுனாக்கா அந்த அவுட் பாஸ் இருக்குது வெளியே போகிறதுக்கு ஒரு பாஸ் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணிவிடு நான் சைன் பண்ணிடுறேன் டீனோடைய டேபிளை வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார் நானும் டீனோட ஆஃபீஸில் ஒரு ஒம்போதே முக்கால் மணி வரைக்கும் காத்துட்டேன் அந்த அவுட் பாஸ் வச்சுட்டு எப்படியாச்சுன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு அவர் வரல யாருமே வரல மூணு பேரில் யாருமே வரல வீட்டுக்கும் போயிட்டால் யாருமே அங்கேயும் இல்லை சரினு வச்சுட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தில் பஸ்ஸு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அவன் போய் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அவசர அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்போ தான் டீனு வெளியேருந்து உள்ளார வரார் எங்கே போகிறேன்னு கேட்டார் சரி நான் அவசரமாக போயிட்டுருக்குறேன் நான் வந்து அப்பாவை பார்க்க போகிறேன் அவசியமாக போயிட்டுருக்குறேன் உங்கள் டேபிளில் வந்து அவுட் பாஸ்லாம் வச்சுட்டேன் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவசரமாக பேசிகிட்டே நான் நடந்துகிட்டே இருக்கிறேன் வா அப்படின்ட்டார் சார் நான் வாரேன் சார் போய் காலம்பரம் வந்துடுறேன் பிடிச்சி பலாறு பலார் ரெண்டு வாட்டி அடித்தார் எனக்கு பயங்கர கோவம் அவர் மேலே எங்கள் அப்பாவே நீ அடித்ததில்லை இந்த ஆள் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அன்னையிலேருந்து பழி வாங்க திட்டம் போடுறேன் எப்படி அடிக்கணும் இவரை எத்தனை பேரை வச்சு அடிச்சா நல்லா அடிபடும் எத்தனை வாட்டி அடிச்சா இவருக்கு உரைக்கும் இல்லையா இவரை அடிச்சுட்டா மித்தவங்களை அடிக்க மாட்டார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அடிக்கணும் முன்னாடி அடிச்சுட்டாக்கா இன்னொரு வாட்டி ஸ்டூடண்ட்ஸ் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி திட்டமா திட்டம் பயங்கர திட்டம் போட்டுட்டு அதுலேருந்து அவரை மதிக்கிறது இல்லை அவர் வந்தார்னா அப்படி ஒதுங்கி போயிடுவேன் கூப்பிட்டானாக்கா போயா அப்படின்டுவேன் ரெண்டு மூணு நாட்டையும் போயா அப்படின்னு சொல்லிட்டேன் உன்னெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவருக்கு புரியல ஏண்டா இப்படிலாம் முறைக்கிறான் அப்படின்ட்டு சரி அது வருஷம் கலந்து கட கடந்து போயிடுச்சு நானும் வேலைக்கு போயிட்டு இப்போ சலஜ்வரி பார்க்கு பூனாவில் பாஸ்டாக இருக்கிறேன் இந்த சனிக்கிழமை வந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்ன பிரசங்கனாக்கா எப்படி இன்னொருத்தரை மன்னிக்கிறது அப்படின்ட்டு பிரசம் அதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் புதன்கிழமை ஆயிடுச்சு ஜெவத்தோடு எழுதுகிறேன் கர்த்தாவே இந்த பிரசங்கம் வந்து ஒரு ஆசிர்வத்து தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறேன் ஜோவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு கருத்தர் வந்து சொல்கிறார் ஒரு ஆள் நீ மணிக்கலையே மணிக்காமல் எப்படி இந்த பிரசங்க பண்ணுவேன் அப்படின்ட்டு ஞாபகம் வந்துடுச்சு என்னுடைய டீன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஸ்பைசர் காலேஜ் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நேராக அங்கே போனேன் போய் அவர் ஆஃபீஸில் இருந்தார் சாயந்தரம் எப்படி சார் இருக்கிறீங்கன்னோட மேவால் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படி இப்படிலாம் கேட்டு எடுத்துகிட்டு என்னடா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாரே மணிக்க அவர் வந்து மன்னிச்சு ஒன்று சாரி அப்படின்னு சொல்வாரன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் அவர் ஒன்றும் சொன்னாப்புலே தெரில சரி நம்மளே தொடங்கிடலான்னு சொல்லிவிட்டு சார் எத்தனாந்தேதி இந்த வருஷம் இந்த சமயம் ஒரு காரியம் நடந்துச்சு உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்குன்னு நினை நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு என்ன அந்த அந்த வருஷம் நீ இருந்தியா காலேஜில் ஆமாம் சார் நான் இருந்தேனே ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படியா என்ன நடந்துச்சு மேவால் அப்படின்னா இல்லை இந்த இந்த இடத்துல ஒன்று நடந்துச்சு அப்படின்னா என்னப்பா எனக்கு தான் ஞாபக சொல் அப்படின்னார் நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்க அப்படின்னு ஒன்று என்ன அடித்தண்ணா ஏய் சும்மா தானே சொல்கிறேன் ஒன்று நான் எப்படா அடித்தேன் சார் நீ அடிச்சிங்க சார் ரெண்டு வாட்டி அரை அடிச்சுங்க உன்னையே ஏன் பாடிக்கிறேன் இல்லையே ஏ அப்படியா ஏய் மனுஷுக்கு மே வாழ்றேன்னு அப்போ உன் உனக்கு மன்னிப்பு கேட்டேன்னா நான் தெரியாது ஆனால் உன்னை அடிச்சுனான்ட்டு கூட நான் மறந்துட்டனே நான் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் திருப்பி ஸ்கூட்டரில் போகும்போது தான் எனக்கு யோசனை வந்துச்சு பாருங்கள் நம்ம வந்து சிலவங்க நமக்கு தீங்க தீங்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏழு வருஷமாக புழுங்கி ஏழு வருஷமா அந்த சின்ன காரியத்தை பெருசாக்கி ஏழு வருஷமா அவரை மன்னிக்காமல் உக்காந்துருக்கிறேன் ஆனால் அவருக்கோ பண்ணதே தெரியல என்ன எதுக்கு பண்ணாருன்னு தெரியல பண்ணாரான்ட்டு கேட்குற அருப்ப பண்ணா அப்படின்ட்டு எதுக்காக நான் அந்த பழி வாங்கிற எண்ணத்தை விட வேண்டும் என்று பார்க்கும்போது சில சமயம் அவர்கள் செய்கிறது எனக்கு புரியாமல் இருக்கும்போது நான் பழி வாங்கும்போது நான் தான் மேல் மேலாக இருக்கும் தவறாக இருக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் எதுக்காக நான் பழி வாங்கக்கூடாது என்று பார்க்கும்போது தெய்வனுடைய தெய்வன் வந்து பழி வாங்கும்போது அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரிடெம்ஷன் டிசிப்ளின் ரிடெம்டிவ் டிசிப்ளின் அப்படின்வாங்க நான் வந்து அவங்க அடிக்கி ஒரு அடினாக்கா ரெண்டு அடி நான் கொடுக்க முடியும் இல்லைங்களா உரைக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை அதை அடி அவர் அடிக்கும்போது அணைக்கிறதுக்கு அடிக்கிறார் நான் அடிக்கும் போது அழிக்கிறதுக்கு அடிக்கிறேன் அதான் வித்தியாசம் பழி வாங்குறதை விட்டுவிடு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது நான் அந்த காரியத்தை நான் கொள்றேன் நீ என்ன பண்ணு மன்னிச்சுட்டு டு கிவ் அப் டேக்கிங் ரிவெஞ்ச் உண்மையாக ஒரு மனிதனை நீங்க மன்னிச்சிட்டீங்க நின்று எப்படி தெரியும் என்று பார்க்கும்போது நீங்கள் அந்த மனிதனை பழி பழி வாங்குகிற அந்த அந்த பலனை உட் உட்டு கொடுக்கும் போது லெட் காட் பி காட் அதுதான் மறுபடியும் வரும் தேவன் தேவனாகவே இருந்தால் தேவன் தேவனாகவே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சமாதானத்தில் இருப்போம் என்று நாம் வாசிக்கின்றோம் எப்படி சமாதானமாக இருக்க முடியும் என்று பவுல் இந்த அதிகாரத்தில் சொல்லும் இன்னொரு கடைசி வசத்தை வாசிப்போம் நிறைய முத்துக்கள் இந்த பன்னெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் மறுபடியும் வாசித்து நிறைய ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர் சொல்லுகின்றார் பன்னெண்டாவது வாசன அதிகாரம் முதலாவது வசனத்து வாசிங்க அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை பவுல் சொ உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமயத்தை உங்களுடைய பலத்தை உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசிர்வாதங்களையும் தேவனுக்கு முழுமையாக ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது சமாதானமாக இருப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் எனக்கு இஷ்டப்பிரகாரமாக செயல்படுத்தாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நான் வந்து பயணத்தில் இருக்கும்போது சோர்ந்து போகாமல் மித்தவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு கேட்டாக்கா பதில் எனக்கு முக்கவாசி பேர் என்ன சொல்வீங்கன்னு தெரியும் ஆனால் கேட்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டாம் பதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இருக்கிற இடத்துல இப்பொழுது இல்லைனாக்கா எனக்கு இது இருந்திருந்தால் நான் இங்கே இருந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சிந்தனை இருக்குதா எப்பொழுது அது அந்த மாதிரி சிந்தனைகள் வரும் என்று பார்க்கும்போது வென் யூ ஆர் நாட் willing to லெட் காட் ஃபுல்ஃபுல் ஹிஸ் பர்பஸஸ் இன் your லைஃப் அவருடைய திட்டத்தை தேவனுடைய திட்டத்தை பர்லோத்தின் திட்டத்தை நாம் செயல்பட விடாமல் இருக்கும் அப்போது என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை என் கரத்திலே பிடிச்சிட்டு நடந்து நடக்க முயற்சி பண்ணு யாரை கேட்டாலும் அதிருப்தியான ஒரு மனப்பான்மை திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னமும் என்று கூட கூடிய வாழ்க்கை இதுதான் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் இதுதான் எனக்கு அவர் வரைந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் மதர் திரேச பற்றி நிறைய காரியங்கள் சொல்லலாம் இப்போ அவங்க கதையாக எனக்கு ஞாபகம் வருது ஒரு ரெண்டு மாதமாக அவங்க வந்து வாழ்க்கையை முடிக்கும் போது அவங்கள பற்றி அவங்க ஊழியத்தை பற்றி யாரோ கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் வந்து செய்திருக்கிறீங்க உலகத்துக்கு அப்படின்னு ஒன்று அவங்க அதுக்கு பதிலாக சொல்கிறாங்க ஐ ஆம் எ பென்சில் இன் த ஹேண்ட் ஆஃப் காட் காட் ரோட் மை லைஃப் ஹேஸ் ஹீ வாண்டட் நான் தேவனுடைய கருத்தில் ஒரு ஒரு பென்சிலாக இருந்தேன் அவர் அவர் இஷ்டப்படி என்னுடைய வாழ்க்கை எழுதினார் அந்த சமாதானம் அதுல ஒரு சமாதானம் அதுல ஒரு திருப்தி அதுல ஒரு சந்தோஷம் எப்படி நீங்களும் நானும் நமக்குள் ஒரு சமாதானமாக இருக்க முடியும் எப்படி நீங்களும் நானும் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதம் சமாதானமாக இருக்க முடியும் எப்படி நீங்களும் நானும் ஒரு ஒருவரோட சமாதானமாக இருக்க முடியும் என்று பார்க்கும்போது நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை முழுமையாக கொடுக்கும்போது அவர் தேவனாக இருக்கிறார் நான் அவருடைய கரத்தில் ஒரு கருவியாக இருப்பேன் என்று கூறும்போது அப்பொழுது என்னையும் ஆசிர்வத்து ஆசிர்வாதமாக வைத்துக்கொள்வார் ஒரு நல்ல ஆலோசனை இருங்கள் உபதரவத்திலே பொறுமையாய் இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய ஆவியை நம்ம மேல் ஊற்றி உங்களையும் என்னையும் அவருடைய சமாதானத்திலையும் ஜபத்திலையும் காத்துக்கொள்ளும் வேண்டும் என்று நாம் ஜபம் செய்வோம்